الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اعلموا أنما الحياة الدنيا لعب وله وزينة إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சோடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஊன்கள் மற்றும் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இப்பள்ளிவாயினுள் இஅ்திகாஃபினுடைய நியத்துடன் ஒன்றமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் படைத்தவன் ஒருவனை அஞ்சு பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனிதனாக பிறந்த நாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்தை எட்டி பார்த்த நாள் முதல் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து மண்ணறையை சென்றடையும் வரை அந்த இடைப்பட்ட கால வாழ்க்கையை அல்லாஹு தஆலா முக்கியமான பிரதானமான மூன்று கட்டங்களாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆரம்ப கட்டமாக அல்லாஹு தஆலா சிறுபராயம் அதை விளங்கப்படுத்துகிறான். இரண்டாவது கட்டமாக அல்லாஹு தஆலா வாலிபத்தினுடைய கட்டத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா வயோதிக பருவத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். சென்ற மாத குத்பாவில் வாலிபர்கள் சம்பந்தமான விடயங்களை கவனித்தோம். அந்த வாலிபர்கள் நல்லவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, தக்வா செய்தவர்களாக, சீர்திருத்தவாதிகளாக, சீர்திரும்பியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் அதே போல் அந்த வாலிபர்கள் சீரழிந்து போவதற்கும் இஸ்லாத்தை உட்டும் தீனை உட்டும் அல்லாஹ்வை விட்டும் மிச்சம் தூரமாக வாழ்வதற்கும் மிக முக்கியமான கட்டம் அந்த வாலிப பருவத்திற்கு முந்தைய கட்டமான அதாவது சிறுபராயம். இந்த சிறுபராயத்தில் பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுறாங்களோ அதை பொறுத்துதான் இந்த வாலிபர் நல்லவராக வாழ்வதற்கும் கெட்டதாக இந்த வாலிபர் வாழ்வதற்கும் காரணம் அந்த வாலிபத்திற்கு முந்தைய காலகட்டம் சிறுபராயம். இதனாலதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது, அந்த கட்டத்தை நீங்க கண்காணிக்காம விற்றாதீங்க, அந்த கட்டத்தை நீங்க கண்காணிங்க. அது பிள்ளைகள் தானாக வளர்ந்து வார வயசு இல்ல, நீங்க வளர்க்க வேண்டிய வயசு. பிள்ளைகள் தானாக சமைஞ்சு வார வயசு இல்ல, நீங்க சமைக்க வேண்டிய வயசு. இது அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆன்ல ரெண்டு ஆயத்துல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அதுவும் ரெண்டு நபிமார்களுடைய பிள்ளையை வச்சு அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அவங்களுக்கு கிடைச்ச பிள்ளைய சமைச்சு எடுக்கிறாங்க, ஒரு கட்டுப்பாடோட வளர்த்து எடுக்கிறாங்க. பிள்ளைக்கு வயசு 12 இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ப வாப்பா ஒரு கனவு காண்றாரு, இந்த பிள்ளைய அறுத்து பழியிடுற மாதிரி. பாப்பா கேட்கிறாரு, மகனே இன்னி ரஐது ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு பன்வர் மாதாசரா, உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் மகனே, என்ன செய்ய ஐடியா என்ன? பிள்ளைக்கு வயசு 12, பிள்ளைக்கு வயசு 12. இந்த 12 வயசு புள்ள சொல்லுது, காலையா அதல் மாசு மர்வாப்பா உங்களோட கனவுல எந்த வகை அறிவிக்கப்பட்டதோ அதை நீங்க நிறைவேற்றுங்க. அல்லாஹ் இடத்துல கியாமத்துடைய நாளையில என்ன பொறுமைசாலிகளோட ஒருத்தராக பெற்றுக் கொள்வீங்க என்று அந்த 12 வயசுக்குள்ள சொல்றதுக்கு காரணம், அது வளர்க்கப்பட்டது, தானாக ஒத்தவாக வளரல, அது சமைக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, இது போல அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூஜ்ல இன்னொரு நபியுடைய மகனை சொல்றான். நூஹ் நபியுடைய மகன் கனான பத்தி அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். வாப்ப சொல்றாரு, மகனே யா புனையர்க்கம்மா ஆனா ஈமான் கொண்டு என்னோட வந்து இந்த கப்பல் ஏறிக்கோ, நீ பாதுகாக்கப்படுவாய். இந்த புல்ல வளர்க்கப்படல, இந்த புல்ல சமைக்கப்படல, தானாக வளர்ந்தது. இந்த புல்ல சொல்லுது, நீங்க சொல்றது எனக்கு கேட்க இயலாது, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு வர இயலாது. இந்த எவ்வளவு பெரிய மலைகள் இருக்குது, அந்த மலைகளோட உச்சியில் நான் தேய்த்துக் கொள்வேன், அந்த இடத்துக்கு வெள்ளம் வராது, அந்த இடத்துக்கு தண்ணி வராது, நான் தப்பிக் கொள்வேன் என்று பேசிக் கொண்டிருக்கிற நேரமே அல்லாஹு தஆலா ஒரு அலை ஒன்று வருகிறது. அல்லாஹு தஆலா ஒரு அலையை ஏற்படுத்துகிறான். 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க, மகன் அந்த இடத்துல மௌத்தாகிறான். அப்ப காரணம் என்ன? அந்த புள்ளைகள் வளர்க்கப்பட்ட விதத்தை பொறுத்துதான் இந்த புள்ள நல்ல ஒரு பிள்ளையாக வாரதும், இந்த புள்ள இந்த சமூகத்துக்கு ஒரு பாரமாக, ஊருக்கு கஷ்டமாக, மஹல்லாவுக்கு கஷ்டமாக அமைகிறதும் பெற்றோர்கள் எந்த முறையில வளர்க்கிறீங்களோ அந்த முறையை பொறுத்துதான் இருக்குது. இன்றைக்கு நாங்க நிறைய சிறார்களை பார்க்கிறோம். எல்லாரும் என்று சொல்லல, எல்லாரும் என்று சொல்லல, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினவங்களை தவிர இன்றைக்கு நிறைய புள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களை கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லை. என்னோட ஜுமாவுடைய தொழுகை முடிஞ்சு பார்த்தால் ஒரு சலாம் கொடுத்து 2வது சலாம் கொடுத்து முடிகிறதோட ஒரு கிரௌடோடு சின்ன புள்ள, 8 வயசு, 9 வயசு, 10 வயசு, 12 வயசு, 15 வயசு எல்லாம் ஓடுங்க. இந்த பிள்ளைகள் வளர்க்கப்படல, சும்மா வளர்ந்து வாராங்க. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், இந்த நவ நாகரிகமான உலகத்துல எல்லாம் போட்டோ. என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் ஒரு சுவிட்சை தட்டினால் தண்ணி எடுக்கிறது, ரின்சோவை எடுக்கிறது, எல்லாம் கழிவு முடிஞ்சு ஒட்டோ ஆஃப் ஆகும். என்னோட ரைஸ் குக்கர் ஒரு சுவிட்சை தட்டினா அது சோறாக மாறுற நேரம் ஒட்டோவாக ஆஃப் ஆகும். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோமோ சரியா எந்த புள்ளையும் ஒட்டோவாக வளரணும் என்று சொல்லி. இந்த ஒட்டோவாக வளர்ற புள்ள இருக்கிறே, இந்த புள்ளைக்கு தெரியாது பள்ளியுடைய ஒழுக்கங்கள், தெரியாது ஜும்ஆ முடிஞ்சதோடு இந்த பள்ளியிலிருந்து எப்படி வெளியே போகணும்ன்றது தெரியாது. ஏன்னா இந்த புள்ள தானாக வளருது. இந்த புள்ளைக்கு தெரியாது எப்படி தாடி வைக்கணும்ன்றது தெரியாது. இந்த புள்ளைக்கு தெரியாது ஜும்ஆவுக்கு வார நேரம் பள்ளிக்கு வெளியில நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கப்படாது என்ற விஷயம் இந்த புள்ளைக்கு தெரியாது. காரணம், இந்த புள்ள வளர்க்கப்படல, இந்த புள்ள சமைக்கப்படல, தானாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்ப இந்த மகன் 18 வயசாகிற நேரம் தாடிய ஒரு விதமான கோலத்துல வெட்டிட்டு வார நேரம் நீங்க உங்களோட மகன் தலையை தடவி, வாப்பா இது சரியில்லை, இது ஹராம் என்று தலையை தடவி சொன்னா கேட்க மாட்டான். ஏண்டா என்ன காரணம் என்றால், நீங்க சொல்ற விஷயம் இந்த பிள்ளைக்கு ஒரு புதிய விஷயம். இந்த புள்ள சின்னத்திலிருந்து பார்த்ததெல்லாம் இதுதான், இந்த புள்ளோட மனதில் பதிவாகி இருக்கிறதெல்லாம் இதுதான். இப்ப நீங்க சொல்றீங்க இது சரியில்லை, இது சுன்னத்துக்கு மாற்றம், அல்லாஹ்வுக்கு மாற்றம். எவ்வளவு சொன்னாலும் அந்த புள்ளோட மனசுல பதியாது. காரணம், எல்லாம் பதிய வேண்டியது எல்லாம் பதிஞ்சிருச்சு. இது நீங்க சொல்றது ஒரு பிள்ளைக்கு ஒரு புதிய விஷயம், பிள்ளைக்கு விளங்காது. இதைத்தான் இன்றைக்கு சைக்கோவும் சொல்லிக் கொண்டிருக்குது. சின்ன வயசுல ஒரு புள்ள ஒரு விஷயத்தை சரி என்று கண்டால் வாலிப பருவத்திலையும் எது சரிந்து பட்டுக்கு அர்த்தம் செய்யும். இந்த புள்ள வயோதிபம் அடைஞ்சிருக்குது, இந்த புள்ள சின்ன புள்ளையா இருக்கிற நேரம் இதுல உள்ளத்துல எந்த விஷயம் சரி என்று பட்டுச்சோ வயோதிபத்திலையும் இந்த விஷயத்துதான் புள்ள செய்யும். ஏண்டா இந்த புள்ளைகளுடைய உள்ளம் ஒரு ஹாஃப் ஷீட்டா மாறும், ஒரு ஹாஃப் ஷீட்டா மாறுது. எந்த டொட்டும் அங்க இல்ல, எந்த மாஸ்கும் இல்ல. இந்த புள்ள பஸ்டுக்கு எதை சரி என்று காணுதோ அந்த மாஸ்க் அந்த ஹாஃப் ஷீட்ல படுக்குது. ஒரு இடத்துல பட்டதுக்கு பின்னால அத்தின இடங்களையும் அதே மார்க்கம் படும், அதே பிரிண்ட் தான் படும். எனவே கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகளை நாங்க கொஞ்சம் வளர்க்கணும், சில புத்திமதிகள் சொல்லணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலுள்ள தொடர்பு குறைஞ்சு போயிடுச்சு. இந்த மாசல இல்லைன்னு சொன்னாலும் சில ஊர்கள்ல சில உம்மமார் தந்த பிள்ளைய பற்றி வீட்டுல விட்டுட்டு அவங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க. அப்ப தந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல, இன்னொருத்தர் பிள்ளைய வளர்க்க போறாங்க. போறது கஷ்டத்துக்கு தான், இல்லன்னு சொல்லல. ஆனா தந்த பிள்ளை ஒருத்தன் இருக்குது, தந்த பிள்ளை ஒன்று இருக்குது வீட்டுல, அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு ஆள் இல்ல, அந்த பிள்ளைக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, அந்த பிள்ளைக்கு தீன இஸ்லாத்தை அல்லாஹ்வை சுரக்கத்தை நரகத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. புள்ள தானாக வளர்ந்து கொண்டு வருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் பிள்ளைகளை கண்காணித்தாலும் நிறைய பெற்றோர்களுக்கு தந்த பிள்ளைகளோட உள்ள தொடர்புகள் குறைஞ்சு போயிடுச்சு. காரணம் என்னண்டா, நிறைய ஆண்கள் இன்றைக்கு பிசினஸோட தொடர்புடையவங்க. பிசினஸை முடிச்சுட்டு இரவுல வீட்டுக்கு போற நேரம் புள்ள சுத்தம், வீட்டுக்கு போற நேரம் 9:30 10 மணியாகும், புள்ள தூங்கிடும். புள்ள காலையில ஸ்கூலுக்கு எழுந்து 7 மணிக்கு ஸ்கூல் போற நேரம் நாங்க தூக்கம். இப்ப புள்ளகளை மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல, புள்ளட கண்ணுக்கு எல்லாமே உம்மா, ஸ்கூல் மீட்டிங்க்கு உம்மா, அப்ப எல்லா புள்ளட ஃபங்க்ஷன்கள் எல்லாத்துக்கும் உம்மா தான் ஈடுபடுறான். இது இந்த வாப்பவோட உள்ள தொடர்பு புள்ளைக்கு தூரமாகும். வாப்ப யாருன்னு புள்ளைக்கு தெரியா, வாப்பட பொலிட்டிக்ஸ்கள் என்னன்றது புள்ளைக்கு தெரியா, புள்ளட திறமைகள் வாப்பக்கு தெரியாது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு அல்லாஹ் தஆலா இந்த குழந்தைகளை அமானிதமாக தந்திருக்கிறான். இந்த பிள்ளைகளை அமானிதமாக தந்திருக்கிறான். இல்லாட்டி சில வேளை நீங்க கடையை மூடி நேரத்தோட வீட்டுக்கு போவீங்க, நீங்க போற நேரம் உங்களோட தலையுழுக்கு 1008 பிரச்சனை, நீங்க டயர்டோட போவீங்க, பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டு போறீங்க. இந்த டென்ஷன்ல பிள்ளையோட கொஞ்சக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது நிச்சயமே குறவு. இப்ப இந்த பிள்ளைக்கும் இந்த வாப்பக்கும் இடையில புரோக்கர் உம்மா, உம்மா கோல் பண்ணி சொல்லுவா, பிள்ளைக்கு கிளாஸ் போக இயலலாம், பிள்ளைக்கு கிளாஸ் ஃபீஸ் வேணுமா, பிள்ளைக்கு டியூஷன் போக இயலலாம் தான். இந்த வாப்பவும் புள்ளத்தை போன கொடுங்கன்னு பேசுறது குறவு. இவ உண்மையோட பேசுறேன், கிளாஸ் போவாட்டி நான் வருவேன்னு சொல்லுங்க, கிளாஸ் ஃபீஸ் வேணுமா நான் அங்கால கூப்பிட்டு அனுப்புறேன்னு சொல்லுங்க. இப்ப இந்த பிள்ளைக்கும் வாப்பக்கும் இடையிலுள்ள தொடர்பு குறைஞ்சு பேசுது. ரெண்டு பேருக்கும் இடையில நின்று அந்த ஃபேமிலியை ரன் பண்றது இந்த உண்மை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த உண்மை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஏன் ஆண்களை பெண்களுக்கு பெண்களை நிர்வாகிக்கக்கூடியவங்களாக படைச்சிருக்கிறான்? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களோட நிர்வாக பொறுப்பை நீங்க பெண்களோட கையில கொடுத்தால் ஃபித்னாவை எதிர்பாருங்க, ஃபித்னாவை எதிர்பாருங்க. எனவே கண்ணியமானவர்களே, பெற்றார்கள் நாங்க, ஆண்கள் நாங்க, வீட்டை நிர்வகிக்கக்கூடிய நாங்க, வீட்டுக்கு தலைவர்கள் நாங்க, எங்களோட பிள்ளைகளோட நாங்க பேசணும். குறைஞ்சது நாங்க கடையில இருக்கிற நேரம் சரி, கொஞ்சம் பிஸி இல்லாம ஓப்பாக இருக்கிற நேரம் சரி, ஒரு கோல் பண்ணி பிள்ளையோட ரெண்டு வார்த்தை கலைக்கணும். நாங்க பிள்ளைக்கு ரெண்டு புத்திமதிகளை சொல்லணும். நாங்க என்னோட வயசுல ஏண்ட புள்ள கேட்கணும், எந்த புத்திமதிகளை ஏண்ட புள்ள கேட்கணும். இன்றைக்கு புத்திமதி சொல்றது எங்களுக்கு கடமையாக இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் கருத்துல எடுங்க. நான் மாசலையில இல்ல, நான் வெளிநாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிள்ளைகளோட குறைஞ்சது 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு கோல் பண்ணி பிள்ளைகளுக்கு சில புத்திமதிகளை சொல்லுங்க. நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்றது வெட்கம், தந்த பிள்ளைய பார்த்து சலாம் சொல்றது வெட்கம். ஆனா அந்த பிள்ளைய கூட்டிட்டு பஸ்ல போறது வெக்கம் இல்ல, பஸ்ல போனா நடக்கிறது எல்லாம் இந்த பிள்ளையும் பார்க்குது நானும் பார்த்தேன், இது வெக்கம் இல்ல. பிள்ளைக்கு சலாம் சொல்றது வெக்கம், பிள்ளைக்கு தீன சொல்லி கொடுத்த வெக்கம், பிள்ளைட கைத்தால புடிச்சு கொண்டு பள்ளிக்கு வந்து உட்கார்றதுக்கு வெக்கம். எனவே கண்ணியமானவர்களை, கொஞ்சம் கருத்துல எடுப்போம். நாங்க சரி, நாங்க அப்படியே வீட்டுல தான் இருந்துட்டோம் என்றாலும் எங்கட பிள்ளைக்கு தேவை இந்த வாப்பா இல்ல, பிள்ளைக்கு தேவை வாப்பா இல்ல, வாப்பட கையில இருக்கிற போன், வாப்பட பாக்கெட்ல இருக்கிற போன். காரணம் என்னன்னா நாங்க அப்படியே பழகிட்டோம். சின்ன வயசுல 3 வயசு புள்ளட கையிலையும் இந்த போன் இருக்குது. இன்னைக்கு தவழ்ற வயசுலையும் புள்ளட கையில போன், நடக்கிற வயசுலையும் புள்ளட கையில போன். ஏண்டா எங்களுக்கு அது ஒரு லேசி. புள்ள அழுகுற நேரம் இந்த புள்ளட அழுகையை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு லேசி எங்களுக்கு, புள்ள சாப்பிடுறது இல்லையா போனை காட்டி சாப்பாடு தீர்க்கிறதுக்கு லேசி எங்களுக்கு. இன்னைக்கு சில பெற்றோர்களுக்கு பெருமை, மாஷா அல்லாஹ், எந்த புள்ள எனக்கு தெரியாத ஆப்ஷன் எல்லாம் பிள்ளைக்கு தெரியும். எந்த போனை கொடுத்தாலும் பூந்து விளையாடும் என்ற புள்ள. கண்ணியமானவர்களை, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. புள்ளட கையில நீங்க போனை கொடுக்கல, நீங்க போன புள்ளட கையில கொடுக்கல, போன கையில உங்களோட புள்ளைய கொடுத்துக்கிறீங்க. போனே எந்த புள்ள அழாம நீ பாத்துக்கும், எந்த புள்ள சாப்பிடுறது இல்லை நீ பாத்துக்கும். இப்படி போன்ற கையில எங்கட புள்ளைய நாங்க ஒப்படைச்சிருக்கிறோம். இந்த போன்ற கையில ஒப்படைச்சிருக்கிறது எது மாதிரி தெரியுமா? அபூஜஹல்ட கையில எங்கட புள்ளைய கொடுத்திருக்கிற மாதிரி, ஃபிரௌன்ட கையில எங்கட புள்ளைய கொடுத்திருக்கிற மாதிரி, நபுதுபுன் ஹாரிஸ்ல கையில நடப்புள்ளைய கொடுத்திருக்கிற மாதிரி. காரணமும் இருக்குது சொல்றேன். அபூஜஹல் செஞ்ச வேலை என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வழங்கப்படுத்துறான், அரஐசல்லதி யன்ஹா அபுதன் இதா ஸல்லா, ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிற நேரம் அந்த தொழுகையை குழப்புறதுக்கு போனவன் தான் அபூஜஹல். அவனுக்கு தொழுகிறதெல்லாம் பிடிக்காது, தொழுது கொண்டிருந்தா தொழுகையை கெடுக்கணும், சிந்தனைய சிதற வைக்கணும், தொழ விடப்படாது. இதுதான் அபூஜஹலுடைய வேலை. இன்றைக்கு இந்த போன் அந்த வேலையை செய்தா இல்லையா? பள்ளிகளுக்கு எல்லாரும் 4 ஸ்டெப்ல தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு செகண்ட்ல ஒரு கோல், ஒரு ரிங் டோன் வருகிறது. அத்தின பேர் தொழுகையில சிந்தனையும் சதறி போகுது, அத்தின பேருடைய தொழுகையும் பாலா போகுது. ஒரே ஒரு கோல் வந்தது, மிஸ் கோல் தான், ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிஷம் இல்ல. அபூஜஹல் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு இந்த போன் செஞ்சு கொண்டிருக்கிறது. அவன் தொழுகையை கெடுக்கணும், அதே வேலையை எங்கட போன் செய்து. இந்த போனைத்தான் எங்கட புள்ளட கையில கொடுத்திருக்கிறோம். நான் அபூஜஹல்ட புள்ளைய கொடுத்திருக்கிறோம். ஃபிரௌன் நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், انا ربكم الاعلى, நீங்க எல்லாம் நான் தான் ரப்பு என்றதை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கெல்லாம் சின்ன காலத்தில் இருக்கிற நேரம், நாங்க ஒரு தவறு செய்யற நேரம் எங்களோட உம்மா வாப்பா சொல்லுவாங்க, மகனே செய்யாதே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தண்டிப்பான், பொய் சொல்லாதே, அல்லாஹ் சுடுவான், இப்படி அல்லாஹ்வை சொல்லித்தான் எங்களை பயங்காட்டினாங்க. இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளை நாங்க பயங்காட்டுறது எப்படி? இதை செய்யலன்னா போன் தர மாட்டேன், ஸ்கூல் போவாட்டி போன் கைக்கு கிடைக்காது உங்களுக்கு. இப்ப நாங்க பயங்காட்டுறது போனை வச்சு பயங்காட்டுறது. ஒரு காலம் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி பயங்காட்டினாங்க, எங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. ஆனா இப்ப வளரக்கூடிய பிள்ளைகளோட உள்ளத்துல பயம், அம்மா போன் தர மாட்டான், வாப்பா போன் தர மாட்டான். அப்ப அல்லாஹ் இருக்க வேண்டிய கல்புல போனுடைய மகத்துவம் இருக்குது. இதுதான் பிர்அவுனுடைய நோக்கம். அல்லாஹ்வை வச்ச உள்ளத்துல என்ன வைக்கணும் மக்கள்? ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்பு என்று பிர்அவுன் சொன்னான். இதே வேலையை இன்றைக்கு எங்களோட போன் செய்து அப்ப போனை சொல்லி பயங்காட்டி கொண்டிருக்கிறோம். நஜர் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நிறைய மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறத பார்த்தார். பார்த்ததோட என்ன செஞ்சாரு? உடனே பஜாருக்கு ஓடினாரு. பஜாருக்கு போயிட்டு சில பாடக்கூடிய, கவர்ச்சியாக பாடக்கூடிய சில பெண் அடிமைகளை வாங்கிட்டு வந்தாரு. வந்து சொன்னாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தாவத்தின் மூலமாக மக்கள் இஸ்லாத்துக்கு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க, நீ அதுக்கு ஆப்போசிட்டா செயல்படணும், நீ என்ன செய்யணும்? கவர்ச்சியான பாடல்களை நீ படிக்கணும், கவர்ச்சியான முறையில நீ ஆடணும், ஆடி இந்த மக்களை ஓண்ட பக்கத்துக்கு திருப்பணும். இது நஜர் இப்னு ஹாரிஸுடைய திட்டம். இதே திட்டம் எங்களோட போன்ல இருக்குதா இல்லையா? ஒரு கோல் வந்தா கவர்ச்சியான பாடல், நாங்க ஒரு கோல் எடுத்தால் அந்த கம்பெனியால போட்டோம், நீங்க போன ஆன்சர் பண்ணும் வரைக்கும் எடுக்கிறவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எடுக்கிறவர் அல்லாமா இருந்தாலும் பரவாயில்ல, ஷேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஆலிம் இருந்தாலும் பரவாயில்ல, டாக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, எவன் எடுத்தாலும் நீ என்னோட பேசணுமா? இந்த பாவத்தை செய், ஹராத்தை கேட்டதுக்கு பின்னால்தான் என்னோட பேசணும். இப்படி போனை எடுத்தாலும் போன் வந்தாலும் அங்க மியூசிக், அங்க ஹராம், போன்ல போகக்கூடிய கேம்கள் ஹராம், மியூசிக்கள். அப்ப நஜர் இப்னு ஹாரிஸ் செய்யற வேலை இன்றைக்கு எங்களோட போன் செஞ்சு கொண்டிருக்குது. இந்த போன் யாரோட கையில் இருக்குது? எங்களோட வளர்ற 3 வயசு பிள்ளோட கையில் இந்த போன் இருக்குதுண்டா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாங்க எங்களோட புள்ளட கையில போனை கொடுத்திருக்கிறோமா? போன் கையில எங்களோட பிள்ளைய கொடுத்திருக்கிறோமா? அபூஜஹல் கையில கொடுத்திருக்கிறோம், ஃபிர்அவுன் கையில கொடுத்திருக்கிறோம், நஜர் இப்னு ஹாரிஸ் உடைய கையில கொடுத்திருக்கிறோம். அவங்க எல்லாம் யாரு? அந்த அபூஜஹல் யாரு? அந்த ஃபிர்அவுன் யாரு? ரசூல்மார்களுடைய விரோதிகள். இன்றைக்கு ஏண்ட பக்கத்து வீட்டுக்காரன் என்னோட போவோம், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஏண்ட பிள்ளைய நாங்க ஒப்படைச்சிட்டு போவோமா? மாட்டோம். ஏ என்னோட இருக்கிற கோவத்துல என் பிள்ளைய பழி வாங்கிடுவா, பிள்ளைக்கு ஏதும் செஞ்சிருவா, பயம் இருக்குது. ஏண்ட விரோதித்த நான் என் பிள்ளைய ஒப்படைக்க மாட்டேன். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய விரோதி அந்த அபூஜஹல், மூசா நபியுடைய விரோதி அந்த ஃபிர்அவுன், நஜர் இப்னு ஹாரிஸ் ரசூலுல்லாஹ்வுடைய விரோதி, நபிமார்கள்ட விரோதி, அல்லாஹ்வுடைய விரோதிகள்ட கையில் இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளை கொடுத்து நாங்க வளர்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நாங்க ஒவ்வொருத்தரும் கவனத்தில் எடுக்கணும். நாங்க என் புள்ள நாசமாவதுக்கு காரணம் இதுதான். இப்ப இருக்கிற வாலிபர்கள் போன கண்டது 13 வயசுல, வளர்ந்து வர பிள்ளைகள், அடுத்த ஜெனரேஷன் வாலிபர்கள், இவர்கள் போன கண்டது 3 வயசுல, இப்ப 3 வயசுல கண்டுறாங்க. எனவே கண்ணியமானவர்கள், இது ஒரு முக்கியமான காரணம் பிள்ளைகள் வழி தவறி போறதுக்கு மிக முக்கியமான காரணம். இரண்டாவது, அதை விடவும் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதாவது இஸ்ரேல்காரன் கண்டுபிடிச்சது. இஸ்ரேல்காரன் அவன் கண்டுபிடிச்சா பிரச்சனை இல்லை, ஆனா கண்டுபிடிச்சி அறிமுகம் செஞ்சது இஸ்ரேல் நாட்டுடையவன். அவனுடைய நாட்டுக்கு, அவனுடைய நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் இதை பாதிக்க இயலாது, இதை பார்க்க இயலாது. அப்ப இதுலயே எங்களுக்கு நோக்கம் விளங்குது. ஏன் கண்டுபிடிச்சான்? அவன் நாட்டில் உள்ள பிள்ளைகள் பாதிக்கப்படாது என்றால் எதற்காக வேண்டி கண்டுபிடிச்சான் இஸ்ரேல்காரன்? அதுதான் இன்றைக்கு 95% வீடுகள் ஓடக்கூடிய கார்ட்டூன் என்று சொல்லக்கூடியது. இன்றைக்கு நாங்க சிம்பிளாக விளங்கிட்டோம். புள்ள அழுதா கார்ட்டூன், உம்மா கிச்சன்ல புள்ள கார்ட்டூனோட, பாபா பஜார்ல புள்ள கார்ட்டூனோட, எதை பார்க்குது? எதுவும் தெரியாது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல 1619 தத்துவங்கள் இருக்குது, கோட்பாடுகள் இருக்குது. 1619 கோட்பாடுகள் இருக்குது. அதுல ஒரு கோட்பாடு இந்தியில இருந்து 400 வருஷங்களுக்கு முன்னால ஆரம்பிச்ச ஒரு கோட்பாடு. அவங்களுடைய நோக்கம் என்னண்டா, அவங்களுடைய கோட்பாடு என்னண்டா, இந்த விகாரமான தோற்றங்கள், இந்த பேய் பிசாசி பூதங்கள், இதெல்லாம் மனிதன் விரோதிகள் அல்ல, இது மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியது, மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியது, இதெல்லாம் மனிதர்களுடைய நண்பர்கள் என்று காட்டக்கூடியது. முதலாவது இவங்களோட கோட்பாட்டுல முதலாவது அகோரமான தோற்றங்கள், பேய் பிசாசிகள், இதெல்லாம் மனிதன் விரோதி இல்லை என்று அவங்களோட கோட்பாடுகள். ஆனா அல்லாஹ் குர்ஆனை விளங்க படிச்சுட்டான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன். எங்களுக்கு தெரியும் மிக அந்த பயங்கரமான தோற்றங்கள் எடுக்கிறது ஷைத்தான். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், இந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இவங்க சொல்றாங்க இந்த பேய் பிசாசுகள் பூதங்கள் மக்களுடைய நண்பர்கள். முதலாவது கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடு சூசாமாக சொல்றேன், விளங்கிக் கொள்ளுங்க. சொல்லி ஆகணும் மிம்பர்ல, பேசுறதுக்கு எனக்கும் வெக்கமாத்தன் இருக்குது, ஆனா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அமானித பொறுப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். இரண்டாவது எஸ்இஎக்ஸ், அதாவது நாங்க நிர்வாணமாக பிறந்தோம் நிர்வாணமாக மௌத்தாகுவோம். இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. இந்த ரெண்டு கோட்பாடையும் உலகளாவிய ரீதியில பரப்புறதுக்காக வேண்டி இவங்க எடுத்த ஒரு ஆயுதம் தான் காற்றோம். இவங்க எடுத்த ஒரு ஆயுதம் தான் காற்றோம். 1936 முதலாவது காற்றூனை வரைகிறாங்க. 1952 ஒரு நேரம் ஸ்பைடர்மேன், அதுக்கு பின்னால ஏலியன், அதுக்கு பின்னால சூப்பர்மேன், அதுக்கு பின்னால நானியா. கண்ணியமானவர்களே, இந்த நானியா, இந்த சூப்பர்மேன், இந்த ஸ்பைடர்மேன் இதெல்லாம் அந்த கோட்பாடுடையவர்களுடைய கடவுள்கள். அவங்களோட கடவுள் இந்த நானியா, அவங்களோட கடவுள் இந்த சூப்பர்மேன், அவங்களோட கடவுள்ன்ற பேர் இந்த ஸ்பைடர்மேன், அவங்களோட கடவுள்கள்ன்ற பேர். இன்றைக்கு அந்நிய மதத்தவர்களுடைய கடவுளை ஏண்ட வீட்டுல வச்சு கொள்வோமா? நாங்க இந்துக்களுடைய வணங்கக்கூடிய கடவுள்களை அந்த சிலைகள் ஏண்ட வீட்டுக்குள்ள விளையாடக்கூடிய தொழிற்சாக நாங்க கொடுப்போமா? பௌத்தர்களுடைய அந்த சிலைகளை நாங்க எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்போமா? கிறிஸ்தவர்களுடைய அந்த சிலுவையை எங்களோட வீட்டுல வைப்போமா? நாங்க வீட்டுல வைக்க தேவையில்ல, எங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு சிலையை வச்சுட்டு போயிட்டிருக்கிறான். நாங்களும் கொதிச்செலும்புறோம். இது முஸ்லிம்கள் வாழ்ற ஏரியாவே, இந்த ஏரியாவுக்கு எதுக்கு இந்த சிலை? கொதிச்செலும்புறோமா இல்லையா நாங்க? கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த கோட்பாடுடையவர்களுடைய சிலை இன்றைக்கு எங்கட அவங்களோட ஊடுகள்ல இருக்குது. இந்த பிள்ளைடைய ஸ்கூல் பேக்க பாருங்க, அங்க பென்சன், அங்க ஸ்பைடர்மேன். ஸ்கூலுக்கு கொண்டு போற கம்பஸ பாருங்க, அது இருக்கிற புத்தூளை பாருங்க, என் புள்ள கட்டுற ஒச்ச பாருங்க, என் புள்ள உடுக்கிற டிஷர்ட்டை பாருங்க. ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பென்டன், நானியா எல்லா கார்ட்டூன்களும் இருக்குது. கண்ணியமானவர்களே, நாங்க எங்கேயோ போயிட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏன் கசாவுல, இன்றைக்கு ஏன் பலஸ்தீன்ல, இன்றைக்கு ஏன் ஈராக்ல சின்ன புள்ளகள் தாக்கத் பண்ற காரணம் என்ன? காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, நாங்க எல்லாம் மேல பார்த்து கொண்டிருக்கிறோம். அடிக்கிறானே ஒரு பிளட் பற்றோட பிள்ளை சதறண்டு போகுது. மேல பார்த்து நாங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கட காலுக்கு கீழால எங்கட பிள்ளைகள் விஷம் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உடனே சாவாது, உடனே சாவாது, கொஞ்ச நாள் போகும். அதுல ஊறி 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 கொஞ்ச நாள் போகும். கண்ணியமானவர்களே, இந்த காற்றுன்றத காட்டக்கூடிய விஷயம் என்ன? இயற்கைக்கு மாற்றமான தோற்றங்கள். மனிதனாக இருந்தா கொம்பு இருக்கும், இல்லாட்டி மனித உடம்பு குரங்கு வாழ இருக்கும், மனித உடம்பு பாம்பு நாக இருக்கும், இல்லாட்டி மனிதன் அடிப்பாறு பார்க்கறதுக்கு பெரிய தோற்றமாக இருக்கும். இது இந்த அகோரமான தோற்றம் உங்களோட நண்பர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதுவும் உதவிகள் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளு. ஆனா இன்றைக்கு எங்கட பிள்ளைகளால பார்த்து விளங்குறாங்க. இன்றைக்கு நானும் ஒரு சூப்பர்மேனாக, இன்றைக்கு நானும் ஒரு பென்டன் மாதிரி நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். அங்க பாக்குறாரு தும்பக்கட்டல பறக்குறானா, இவரை தும்பக்கட்டை வச்சு பறக்க பாக்குறாரு. ஏன்னா இந்த பிள்ளைட வயசு அப்படி. நான் எங்கட வீடுகள் இருக்கிறது ஏனைய மதத்தவர்களுடைய கடவுள்கள் எங்கட வீட்டுல இருக்குது, என் மகன் கையில இருக்குது, என் பிள்ளைடைய ஸ்கூல் பேக்ல இருக்குது, கொம்பஸ்ல இருக்குது, சுற்றுல இருக்குது, ஷூல அந்த பேர் இருக்குது. கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளட உள்ளம் இருக்குதே, இது தங்கம் இருக்கிற தராசு மாதிரி. தங்கம் இருக்கிற தராசி பெருசெல்லாம் போட இயலாது, தங்கத்தை மட்டும்தான் நிறுத்தியலும். அதுல சீனி தேங்காய் மாவு இதெல்லாம் நிறுத்த இயலாது, இரும்ப நிறுத்த இயலாது. சின்ன தராசி நிறுத்தா உடைஞ்சிரு. இந்த உள்ளத்துல, இந்த உள்ளத்துல போடப்பட வேண்டியது சின்ன சாமனத்தை போடணும். இந்த விகாரமான தோற்றங்கள், இந்த இந்த அநியாயங்கள், இந்த அச்சூழியங்கள், இந்த அனாச்சாரங்கள் இதெல்லாம் போட்டால் அந்த புள்ளட உள்ளம் தாங்காது. இப்ப இந்த புள்ளட யோசனை முழுக்க முழுக்க ஸ்கூலுக்கு போனாலும், ஓதலுக்கு போனாலும், மதரசாவுக்கு போனாலும் இந்த புள்ளட மைண்ட் ஃபுல்லா இந்த காற்றுடைய சிந்தனைகள், இந்த காற்றுடைய சிந்தனைகள். அல்லாஹ் சொல்லித்தான், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதி, பயங்கர விரோதி அவன். இத அவங்க எங்கட ஊட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஏந்த மகண்ட நண்பனாக ஆக்கிட்டாங்க. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்ப டொம்மஞ்சரி, பென்டன், டாய் ஸ்டோரி, ஐசேஜ், பாபி கேர்ள், ஸ்லீப்பிங் பியூட்டி, டான்சிங் பியூட்டி, சிண்ட்ரெல்லா. சில பேர் யோசிக்கலாம், மிம்பர்ல இருந்து கொண்டு இதெல்லாம் பேசுறேன்டா, இவரும் அதுல பார்த்திருக்கணும் என்று. கண்ணியமானவர்களே, சொல்ற கடமை உலமாக்களுக்கு தான். ஆசைக்கு பார்க்காட்டியும் சொல்றதுக்காக வேண்டி பார்க்க வேண்டிய நிர்பந்தம். இதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி இதை சேஷ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் நிர்பந்தத்துல செலவுகளை பார்த்தோம். ஆனால் நீங்க உங்களோட பிள்ளைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன் அநேகமான வாப்பமாறு பார்க்கறதில்ல, அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை, உள்ள ஏதோ பார்த்து கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, அவர்களுடைய இரண்டாவது கோட்பாடு இன்றைக்கு இன்றைக்கு வந்த கார்ட்டூன்ல இருந்து, அந்த தொம்மன் ஜெரியில இருந்து, அந்த எலியில இருந்து, அந்த பூனையில இருந்து அத்தின கார்ட்டூன்லயும் ஒரு விஷயம் இருக்குது. அது அவங்களுடைய இரண்டாவது கோட்பாடு எஸ்இஎக்ஸ். அதாவது சொல்ல வெட்கம் என்றாலும் சொல்றேன், ஒவ்வொரு கார்ட்டூன்லையும் வாய்க்கு வாய் முத்தம் இருக்கு. இது சின்ன பிள்ளைகள் பார்க்கிறதுக்கு எதுக்கு அந்த முத்தம்? பார்க்கிறது சின்ன பிள்ளைகள், பார்க்கிறது இளம் வயசு பிள்ளைகள், 8-10 வயசு பிள்ளைகளுக்கு எதுக்கு வாய்க்கு வாய் முத்தம் கொடுக்கிற காட்சியெல்லாம் அந்த கார்ட்டூன்ல அவன் இணைக்கணும். இப்ப யோசிங்க, இது யாருடைய திட்டம்? என் பிள்ளை அழப்படாது, என் பிள்ளைய சமாளிக்கிறதுக்கு இஸ்ரேல்காரன் கண்டுபிடிச்சதா? என் பிள்ளைகள் நாசமா போகணும், என் பிள்ளைகள் சீரழிஞ்சு போகணும் என்று இஸ்ரேல்காரன் கண்டுபிடிச்சதா? இதை விளங்கி கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இன்றைக்கு top 10, அதாவது வாய்க்கு வாய் கார்ட்டூன்ல படத்துல இல்ல, கார்ட்டூன்ல வாய்க்கு வாய் முத்தம் கொடுக்கிறதுல top 10 முத்தங்கள் என்று சொல்லுக்கு அதுல தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு நஜிசல், எவ்வளவு அனாச்சாரங்கள் ஏண்ட புள்ளட அந்த பிஞ்சு உள்ளத்துல போடப்படுகிறது, எவ்வளவு நச்சு கருத்துக்கள் எங்கட புள்ளகள உள்ளங்கள்ட போடப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் யோசிங்க, கார்ட்டூன் என்றது கையால வரைகிற படம். ஒவ்வொருத்தரும் தந்த புத்தியை வச்சு யோசிங்க, அந்த கார்ட்டூனுக்கு ஒரு உடுப்பு வரைகிற நேரம் எந்த உடுப்பு வரைகிறது லேசி, எங்கட ஹவுஸ் கோட் ஒண்ணு மாதிரி மேலிருந்து கீழே புள்ளா வரைகிறது லேசி வரைகிறது. ஆனா எப்படி வரைகிறாங்க? அங்க கொஞ்சம் மலைஞ்சு, இங்க கொஞ்சம் நெருக்கமாக, அங்க கொஞ்சம் கிழிஞ்சு, இப்படி வரைகிறாங்க. இது கஷ்டம் எங்களுக்கும் தெரியும், ஏன் கஷ்டப்பட்டு அதை வரைகிறான்? எங்கட பிள்ளைகள் நாசமா போகணும். இதனாலதான் இஸ்ரேல்காரன் இஸ்ரேலுடைய நாட்டில் அந்த கார்ட்டூனை போட இயலா, எந்த பிள்ளையும் கார்ட்டூன் பார்க்க இயலாது. அவன் திட்டம் முஸ்லிம்கள் நாசமாகணும், இஸ்லாமிய சிறுவர்கள் நாசமாக போகணும், சீரழியணும் என்றதுதான் அவனுடைய நோக்கம். 2010 ஜூன் மாதம் பேஸ்புக்ல ஒரு போட்டி ஒன்று வச்சாங்க, எவ்ரிபடி ட்ரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கார்ட்டூனாக வரைஞ்சி நாங்க அனுப்பணுமாங்க. அதுல அவங்க செலக்ட் பண்ணி பிரைஸ் தருவாங்க. நஅவுது பில்லாஹ். ஃபெஸ்டிக் பென்டன்ல தொடங்கினது, பேட்மேன்ல தொடங்கினது, ஸ்பைடர்மேன்ல தொடங்கினது, நானியால வந்தது, பொம்மஞ்சேரிக்கு வந்தது, இப்ப ரசூலுல்லாஹ் கார்ட்டூன் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அவனுக்கு தெரியும், எதை எடுத்தாலும் இந்த முஸ்லிம்கள் பார்ப்பாங்க, அவனுக்கு தெரியும், அவன் தைரியமாக செய்யறான். நாங்க சொல்றோமே, ஆட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறாக இந்த கதை தான் நடந்து கொண்டிருக்குது. எங்கெங்கயோ தொடங்கி இப்ப எங்கட உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் அவங்களை கேலி சித்திரமாக வரையக்கூடிய போட்டிகளும் எத்தனையோ நடக்குது, எத்தனையோ தடவைகள் இந்த கேலி சித்திரங்கள் வரையப்பட்டுடுச்சு. நாங்கெல்லாம் ஜும்மாவுக்கு பின்னால் ஆர்ப்பாட்டங்கள் செய்யறோம், எத்தனையோ இடங்கள்ல அந்த நாட்டுக்கு எதிரான கொடிகள், அந்த நாட்டுடைய கொடிகளை நாங்க பச்சை வச்சு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம், எத்தனையோ சமூக வலையதளங்கள்ல எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம். ஆனா இன்னும் எங்களுக்கு ஒரு யோசனை வரல, அடே ஏண்ட புள்ள பாக்குற கார்ட்டூன்னு தானே அவனும் வரைகிறான், இதை விட்டா விஷயம் முடிந்து எந்த பிள்ளைக்கு விஷயம் வராது, இதை ஒருத்தரும் யோசிக்கல. நாங்க அவன் செய்யறதை செஞ்சு கொண்டு போறான், அவன் செஞ்ச ஒரு 7 நாளைக்கு நாங்க கோஷம் எழுப்புறோம், நாங்க சத்தம் வைக்கிறோம், 8வது நாள் எங்களோடு போடுது காற்றுவோம். நஅவுதுபில்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் யோசிங்க, ஏன் புள்ளைக்கு இது நல்லம் என்றால் அதுல ஏன் அந்த அசிங்கமான காட்சிகள், ஏன் அறகுறையான உடுப்புகள்? ஒவ்வொரு கார்ட்டூனையும் எடுத்து பாருங்க, அந்த கார்ட்டூன்ல வரக்கூடிய கதாநாயகியோட உடுப்பை கொஞ்சம் எடுத்து பாருங்க, எப்படி இருக்குது? ஹவுஸ் கோட் மாதிரி இருக்குதா, இறுக்கம் இருக்குதா, கிழிஞ்சிருக்குதா, அங்கிங்க மடிஞ்சிருக்குதா? கொஞ்சம் வாசமா கொஞ்சம் எடுத்து பாருங்க. என் புள்ள இலக்கம் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் மிம்பர்ல பேசுற நேரம் காது கூசுது, என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு? இதைத்தான் என் புள்ள ஒவ்வொரு நாளும் என் வீட்டுல பார்த்து கொண்டிருக்குது. அது எந்த கார்ட்டூனாக இருந்தாலும் சரி, சந்தேகம் என்ற ஒவ்வொரு கார்ட்டூனும் முழுசா நீங்க பார்த்து பாருங்க. ஒவ்வொன்றிலையும் இந்த எஸ்இஎக்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு கார்ட்டூன்லையும் செயல் வடிவத்தில் இருக்குது. இந்த புள்ள பார்த்து கொண்டிருக்குது, எதை பார்த்தது? மறைந்த படத்தை அறகுறையா பார்த்தது. இந்த புள்ளோட வெட்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டப்படுது. இப்ப அந்த கார்ட்டூன்ல அறகுறையாக பார்த்த புள்ள இப்ப ஒரு பிலிம்ல, ஒரு சினிமால பாக்குற நேரம் கார்ட்டூன்ல பார்த்தது வரைஞ்ச மனுஷனை, இப்ப பிலிம்ல பாக்குறது, சினிமால பாக்குறது ரியல் மனுஷனை. இப்ப அங்க பார்த்து வைக்கம் இல்லை இந்த பிள்ளைக்கு, இப்ப இங்கேயும் கண்மூடாம பார்த்து கொண்டிருக்கும். இதுக்கு பின்னால புள்ள பஸ்ல பாக்குது, பஜார்ல பாக்குது, இப்பயும் புள்ளைக்கு வைக்கம் இல்லை. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் அவுரத் என்று சொல்றது அது குறிப்பிட்ட ஒரு உறுப்பு தான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அவுரத் என்று சொல்றது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அலி உங்களோட தொடையும் அவுரத்து, அதை காட்டிடவானும் இப்ப ஷோர்ட்ஸ் அடிச்ச ஒரு ஒரு அந்நிய ஆம்பளை ஓட்டுற ஆட்டோவுல ஒரு பொம்பளை புள்ள பின்னால உட்கார்ந்து வெக்கம் இல்லாம போகுதுண்டா. இது இப்ப வந்தது இல்ல, ஆரம்பத்துல கார்ட்டூன்ல தொடங்கி டிராமால தொடங்கி சினிமால வந்து முடிஞ்சது. இப்ப பிள்ளைக்கு வெக்கம் இல்ல, அங்க பார்த்தது, அங்க வரைஞ்ச ஓவியத்துல பார்த்தது, ரெண்டாவது ரியலா பார்த்தது டிவில சினிமாவுல டிராமால, இப்ப முன்னுக்கு முன்னுக்கு பேஸ் டு பேஸ் பாக்குறது. பிள்ளைக்கு வெக்கம் இல்ல, பஸ்ல போற பிள்ளைக்கு பக்கத்துல ஷோட்ஸோட ஒருத்தர் வந்து உட்கார்ந்து, அந்த பிள்ளைக்கு வெக்கம் இல்ல, கூச்சம் இல்ல. காரணம் என்னண்டா, புள்ள கெட்டது 50 இல்ல 5 புள்ள கெட்டிருச்சு, அந்த கார்ட்டூனை பார்த்து புள்ள நாசமாவிருச்சு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சில போன்கள் சில கேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டாக்கிங் தொம்பு என்னமோ ஒரு கேம் ஒன்று இருக்குதான், அதுலயும் ஒரு 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 பொம்பளை பூனை ஒன்று இருக்குதான், ஒரு ஆம்பளை பூனை ஒன்று இருக்குதான், அங்கேயும் சொன்ன அந்த விஷயங்கள் நடக்குது. அதுதான் கேமு. அப்ப என்ன கேம் இது? சின்ன பிள்ளைகளை விளையாடக்கூடிய கேமா இது? கண்ணியமானவர்களே, இப்படி பிள்ளைகள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெக்கத்தை கலட்டுறாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅ்த, உனக்கு வெக்கம் என்ற ஒன்று இல்லை என்றா நீ வேண்டியதை செஞ்சு கொள்ளு. அதாவது வெக்கம் இல்லாதவன் எந்த ஒரு பாவத்தையும் துணிச்சலாக செய்வான். இன்றைக்கு நாங்க எந்த அளவு குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சிருக்கிறோமோ தெரியாது, இன்றைக்கு எங்களை விட யூதன், இன்றைக்கு எங்களை விட கிறிஸ்தவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சேஷ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பின்பற்றி நடக்கிறதுக்கு இல்ல, எங்களை வழிகெடுக்கிறது, எங்களை வழிகெடுக்கிறது. இன்னைக்கு நாங்களும் அப்பாவித்தனமாக அந்த கார்ட்டூன்கள்ல, அந்த டிவில, அந்த சினிமாவுல, அந்த டிராமாவுல இன்னைக்கு நிறைய ஊடுகள்ற ஃபேமிலியோட உட்கார்ந்து புள்ள மகன் மகள் பேரப்புள்ள அப்பா ஆச்சி உம்மா வாப்பா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒன்றுக்கு பாக்குறது. கண்ணியமானவர்களே, சின்ன பிள்ளைகளோட உள்ளம் தங்கம் இருக்கிற சராசி மாதிரி. அதுல இந்த பித்னாவெல்லாம் இடம் கொடுக்காது. நாங்க சொல்றோமே பிஞ்சில முத்திருக்குன்னு சொல்றோம், இதுதான் இது, வேறொன்றும் இல்லை. புள்ள தானாக முத்தல்ல, நாங்க முத்தரத்துக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்த, கையில போன கொடுத்த, நாங்க ரூமுக்கு வேற ஒரு லேப்டாப்பை கொடுத்த, ரூம்ல நீ வேண்டியதை செஞ்சு கொள்ளு. கண்ணியமானவர்கள், 2 கிழமைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு பொடியன் பள்ளி வாசல்ற உட்கார்ந்து கொண்டு டெப்ல ஆடிக்கொண்டிருக்கிறார். சின்ன பொடியன், கொஞ்சம் பேசையும் டக்குன்னு தங்கச்சி நகர டெப்பை கொடுத்து தங்கச்சி வீட்டுல வந்து வைங்க, முத்தத்தோட அங்க அளவு. இது பக்கத்துல உள்ள சின்ன பொடியமா சொல்லாங்க, ஹஜரத் இவரோட வீட்டுல 4 டெப் இருக்குது, ஒன்று இவருக்கு, ஒன்று வர்ற நானுக்கு, ஒன்று வர்ற தங்கச்சிக்கு, இன்னொன்று பழுவாதிருச்சு. தங்கச்சியோட வயசு, தங்கச்சி 1ஆம் ஆண்டு படிக்குது ஹஜரத், இவர் 6ஆம் ஆண்டு படிக்கிறார். 1ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு டெப்? அதுல என்ன இருக்குது? கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மக்காவுடைய, எங்களுக்கு தெரியும் மக்கா வறண்ட பூமி, அந்த காலங்கள்ல சில நேரத்துல வுது செய்யறதுக்கும் தண்ணி இருக்காது, வுது செய்யறதுக்கும் தண்ணி இருக்காது. அப்படியான இடத்துல வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லிமு அவுலாதக்கும் அஸ்ஸிபாஹத, உங்களோட புள்ளகளுக்கு நீங்க நீச்சலை பழக்கி கொடுங்க. மக்காவுல கடலும் இல்லை, வுது செய்யறதுக்கே தண்ணி இல்லை, உங்களோட புள்ளகளுக்கு நீச்சலை பழக்கி கொடுங்கண்டா சொன்ன காரணம் புள்ளட உடற்பயிற்சி, ஒரு உற்சாகம். இன்றைக்கு பிள்ளைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன் லஐபுன், விளையாட்டு. சின்ன பிள்ளைண்டா விளையாட்டு விளையாட்டு. ஒரு காலத்துல நாங்களும் விளையாடினோம். என்ன விளையாடினோம்? மண் விளையாடினோம். என்ன விளையாடினோம்? தண்ணி விளையாடினோம், குஞ்சோடு விளையாடினோம், என்னென்னமோ விளையாடிட்டு போனோம். இந்த காலத்துல புள்ள மண்ணை தொட்டு இருக்காது, புள்ளோட கையில போன், புள்ள விளையாடுறது போன், புள்ள விளையாடுறது கம்ப்யூட்டர்ல. கண்ணியமானவர்களே, போன கண்ணுக்கு நேராக வச்சு புள்ள அசையதில்லை, அப்படியே விளையாடி கொண்டிருக்குது, ரத்த ஓட்டமெல்லாம் அப்படியே இஸ்தம்பிச்சு போயிட்டு இருக்குது. புள்ள கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்த மாதிரி மவுசை பிடிச்ச கையோட, கண் பார்த்த பார்வை, கண் சிமிட்டது இல்ல, கால்கள் அசைது இல்ல, கையில மவுசை பிடிச்ச மாதிரி விரல் மட்டும் அசைஞ்சு கொண்டிருக்குது. புள்ள ரத்த ஓட்டம் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே நீச்சல் படிச்சு கொடுங்கன்னு சொல்லி, காரணம் புள்ளுக்கு ஒரு உடற்பயிற்சி. இன்னைக்கு புள்ளைகள் கிரவுண்ட்ல விளையாடுறது குறோம், புள்ளைகள் விளையாடுறது ஊட்டுக்கும். சில தாய்மார்கள் கிரவுண்டுக்கு அனுப்புறது இல்லை, ஏண்டா உடம்புல சில காயங்கள் ஏற்பட்டும். உடம்புல காயம் ஏற்பட்ட பிரச்சனை இல்ல, இந்த புள்ள ஊட்டுள்ளுக்கு உட்கார்ந்து உள்ளவெல்லாம் காயம், கல்வெல்லாம் காயம் புள்ளட. கண்ணியமானவர்களை, ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், இத அல்லாஹு தாலா பொறுப்பாக எங்களுக்கு தந்திருக்கிறான். பெற்றவர்களுக்கு அல்லாஹு தாலா அமானியமாக அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களை, ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நாங்க இப்படி வளர்க்கப்பட்ட புள்ளகள் தான் இன்றைக்கு என்ன நடக்குது என்று சொன்னால், உண்மையை சொல்றேன், ஒரு 3 மாசத்துக்கு முன்னால இந்த மாசலையில ஒரு பகுதியில 4 முஸ்லிம் பெண்கள் அந்நிய ஆண்களோட போன கதை எங்களுக்கு தெரியாமல் இல்லை. சென்ற மாசம் 12 பொம்பளை பிள்ளைகள், இஸ்லாமிய உம்மவாப்பாக பிள்ளைகள், இஸ்லாத்தோட வளர்ந்த பிள்ளைகள், 12 பிள்ளைகள் சென்ற மாதம் அந்நிய ஆண்களோட போனேன்டா. இது என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க? அந்த கார்ட்டூன்ல பார்த்தது, அந்த டிவில பார்த்தது, அந்த சினிமாவில பார்த்தது, இந்த புள்ள பார்த்து 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 ஓவர்லோட், Manasalam Loda Vichiri, the Loda Engalan Kotan Baiti, Engalan Erakan Baiti, the Loda Erekiratik on the Pakamatanga, or Musliman Ambulan Erekim in the Pakamatanga, the Loda Erekiratik on the Pakamatanga, Nella Padista Ambulan Saver in the Pakamatanga, the Loda Kotrika Pakamatanga, Nella Ismata Recommend the Pakamatanga, Nella Kalara Recommend the Pakamatanga, Nella Kudumbam Pakamatanga, Loda Kotrika Engada Kilo and the Hurkasi. Is an hour and the Pasakunduarum, the Kipona Masam Pandan Pulagal, the Masan Etina Pulagal, Allah Father Hakunam, Nalaki ended up to look at another Pinala, Nanga Kazar Arsamilla, Nanga Ella, whatever they get in Sendukutu, and then Utu Naranda the Pinala, Kalisuarakin Danda the Pinala, Ipsavan the Kaiko and the Kaikoranda, Undim Shayala. Anyway, Ganima Allah Husala, Hillagal, Aman in the Mahatandrishan, Allah, Firman and the Asimaparakan Pulagal Kurukarilla, Anna Eneke Sandrishan, and the Pulya. Amanamaha Valake Vendia, Dina Uti Valake Vendia, Purta Allah Subhanahu wa Ta'ala, and of the person Sandirikiran. Kadesia Home Children, Indeki and Urukatanang Ad Mad Polical Valakurum, Ad Mad Polical Valakurum, Adikisha Rule Chalanga Potirikurum, Yo Pandamaniki and at Utula Polia, Yaram Tarandura Matum Nanga, Yo Urumaniki and at a Matakurum, the Violate Katamatum Nanga, Enda, Adikan Zaru Irundalam, Adikan Bissel Rule Chal Engelta Irigi, Koli, Etta Vedia Pohonum, Adi Kalena Harmoniki Poro, Verisam Mandaki Poro, Koli Etta Kutu Tiramonum, Adi Magribukum in the Tiribiran, and then Harmonic Koli Kutu Wandurum. If it in the Art and Mad Koli Rules to Valakurome, that's the Bullet or Rules Ilaya, it is Panamanikim Mutulukurum, Kalel Antimanikim Dome, Ero Panamanikim Dome, Inga Pohuru, Nan Tata Bullet or Rules Ilaya. When you manage it, Tana Allah Soldan, Ula Shakal and Am, Kala Fola, Bal, Hum Azal, Azadidam, Sevelement Allah Soldane, Adana Neradia has in you to reach the Madhuri. Anyway, Ganyaman of Rele, let's add Madhul Valakar, let's the Hulay Valakanam, in Amani Maha, Allah Hotel, over person Tandirikiran, anyway, Ganyaman of Rele, Ur Salaver Mazal, Purpudarical, Asangal, Aleppo Nirwa here, over certain Karamapatirigrom, anyway, Allah Hutala, Namuri, Kolambegala, Allah Hutala, Puranamana. Puranamana Zero Allah Rua Kuanaha, Ya Allah Rabbi Rahmani, Serendum Seriamalum, Arindum Ariaman, Anaki Pangali, Manisura Guruvayaha, Ya Allah Imuri Sirakale Padiha Payaha, Ya Allah Imuri Sirakale Padiha Payaha, you the Christopher Gude, Savitri, Ya Allah, Sikirama Padiha Rahmani, Ya Allah Wali Farkala Padiha, Ya Allah, Ya Allah Pingala Padiha, Ya Allah, Yvedikala Padiha, Ya Allah, Ya Allah Taimarkala Padiha, Ya Allah, the Kerkala Yala and the Pulekala Pakuma, Valakakuria, and the Paku. In Bainiti and Kurtu Rabbe Rahmane, Ya Allah Nirwahi and Kabulche Wayaha, Ya Allah Olamaka Kabulche Wayaha, Alim the Kabulche Wayaha, Ya Allah Asan the Kabulche Wayaha, Ya Allah Adipur the Kabulche Wayaha, Ya Allah Muta the Kabulche Wayaha, Ya Allah Kamuka having part of the Burundikul Wayaha, Ya Allah Yuda Srips over the solicited in the Mahavari Impadiha Payaha, Umayana Dino or Isla or Kalima or the Walde, La Ilaha Illallah, Muhammad Rasulullah and the Kalima or the Mahavari Musa. Ya Allah Duakal and anything in Kabul Shade Wayaha, Muslima Hawan, Muslima Hay, Marnikachi Wayaha, Mirana Jennifer Firdus and Mirana Surkate and Manever Kun Thunder Wayaha, Amin Amin Akhir Dawana and Alhamdulillah Rabbil Alameen.